ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பாரதி பற்றி தான். ஸோ பாப்பா பாரதிக்கு என்ன இஷ்யூ, எதனால இந்த வீடியோ அர்ஜென்ட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஸோ அந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் வந்து கொஞ்சம் ஏதோ மரபணு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடணும். அந்த இன்ஜெக்ஷன் பற்றியும் அந்த ப்ராப்ளம் பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் அந்த பாப்பாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாப்பாவுக்கு முதுகு தண்டில் போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16 கோடி 16 crores. ஸோ இந்த 16 கோடியில் 10 கோடி ரூபாய் அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல உள்ளவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா 20 lakhs டொனேட் பண்ணியிருக்காங்க இருக்கலையே வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் டொனேஷன் அமௌண்ட் ஒரு பர்சன் கிட்ட வந்து வந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பாரதியோட அம்மா அப்பா வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. காண்டாக்ட் பண்ணி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ நவம்பர் 6க்குள்ளே, அதாவது பாப்பாவுக்கு 2 வயசு முடியறதுக்குள்ளே இந்த வந்து ஊசி போடணும் அந்த பாப்பாவுக்கு. ஸோ அதுக்காக தான் அவங்க முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நவம்பர் 6ன்றது ரொம்ப பெரிய கேப் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணலாமே அப்படின்றது நானும் வந்து என்னால் முடிஞ்ச அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அது எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல. சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அந்த குழந்தையை காப்பாற்றிடலாம். குழந்தைக்கு இன்னும் 2 வயசு கூட ஆகலை, தவழ முடியல. இப்போ அந்த பாப்பாவோட வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், பாப்பாவோட தவழவே முடியல. ஸோ ரொம்ப வந்து நிலைமை வந்து கிரிட்டிக்கலாக போயிட்டே இருக்குது. நம்ம நினச்சி அந்த பாப்பாவை காப்பாற்றலாம் அப்படின்றப்போ தாராளமாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க. ஸோ எல்லோரும் சேர்த்து அந்த பாப்பாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சியாக அதை எடுத்துக்கலாம். அதனால் ஒரு சின்ன முயற்சியில் இதை எடுத்திருக்கேன். சரி, அவங்க பாப்பா பாரதியோட அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பர்சனல் ரிக்வஸ்ட் வச்சப்போ கூட எனக்கு நான் தாராளமாக சொல்கிறேங்க, இதில் என்ன இருக்குது, நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், ஒரு குழந்தை காப்பாற்றுறப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் இருக்குது தான் கொடுத்தாகணும். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பாப்பா பாரதியை பற்றி நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். சேவ் பாரதி அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணி கூட நீங்கள் அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம், உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாரதி பாப்பாவோட அம்மா அப்பாவோட நம்பர் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அவங்க நம்பரை கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணி கூட உங்கள் உதவி செய்யலாம். ஸோ எப்படி இருந்தாலும் உதவின்றது வந்து கிடச்சா போதும். ஸோ ப்ளீஸ் சேவ் பாரதி, ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணலாம். கண்டிப்பாக அந்த பாப்பாவை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கை கோர்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள்.